Hello friends, welcome to Easi Software. In the video, we will see what we are going to Pattaasu Kadai Cracker Shop Billing Software la price list printing edukiradhu eppadi abdingiradha namba indha video la patti paakalam. Okay, namma channel la subscribe pannadhavanga subscribe pannirunga, pakkathula irukra bell button alichirunga, namma podakoodi video kku ungalku notification a varum. Okay, namma software kulla poite file view abdingira menu kulla price list print abdin or option irukum, adha poite directa idhula paathomna purchase rate oda venuma sales rate venumna என்ன பேசிக் ரேட் MRP இந்த இடத்துல நாலு செக் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் பர்ச்சேஸ் காஸ்ட்டும் நமக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் காஸ்ட்டோடு நம்ம இதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட்டும் நமக்கு ப்ரைஸ் லிஸ்ட் ப்ரிண்ட்டில் வரும். ஓகே, எனக்கு தேவையில்லை, ஒன்லி சேல் ப்ரைஸ் மட்டும் வரணும் அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அன்டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரிண்ட் கொடுத்தோம்னா ஒன்லி சேல்ஸ் ப்ரைஸ் மட்டும் இந்த காலமில் வரும். இதில் ப்ராடக்ட் நேமு இங்கிலீஷில் வந்துடும், அதேமாரி தமிழ்லேயும் ப்ராடக்ட் நேம் வந்துடும். இந்த இடத்துல சேல்ஸ் ப்ரைஸ் மட்டும் வேணும்னா சேல்ஸ் ப்ரைஸ் மட்டும் இந்த இடத்துல வரும். இதே வந்து நமக்கு பர்ச்சேஸ் ரேட்டும் வேணும் எம்ஆர்பி வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை செக் பாக்ஸை நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு கொடுத்தோம்னா இந்த ப்ராடக்ட்கெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட்டும் நான் கொடுக்காமல் இருக்குது. ஒரு சில ஐட்டமுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா 60 ஷாட் இதுக்கு கொடுத்துருக்குறோம், சக்கரம் பிக்கு அதுக்கு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் செட்டப்பில் கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரிண்ட் அவுட் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்தோம்னா சேவ் பண்ணி ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், சேவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறோம். சேவ் ரிப்போர்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல ஃபார்மெட் கேட்குது, பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாக செலக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸலாக வேணும்னா எக்ஸலாக, ஜேபிஜி இமேஜ் ஃபைலாக வேணும்னா இமேஜ் ஃபைலாக நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணுறேன், அப்போ இங்கே பிடிஎஃப் கொடுத்துட்டு இங்கே டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு அப்படின்னு நான் நேம் கொடுத்து இங்கே சேவ் பண்ணுறேன், ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இது எங்கே சேவ் ஆகும்னா டெஸ்க்டாப் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம், அப்போ டெஸ்க்டாப்பில் நமக்கு சேவ் ஆகிருக்கும். டெஸ்க்டாப்பில் வந்தால் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதில் போனோம்னா நமக்கு தேவையான கண்டென்ட் நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ எல்லாமே நமக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இதேமாதிரி எக்ஸலில் வேணுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 12 ஆப்ஷன்ஸ் டைப் ஆஃப் சேவஸ் டைப் நம்ம கொடுத்துருந்தோம், பிடிஎஃப், இமேஜ், எக்ஸலு, இந்த மாதிரி நமக்கு தேவையான விதத்தில் நம்ம அதை சேவ் பண்ணி மெயில் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் லிஸ்ட் ப்ரிண்ட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.